அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசு. கூந்தல புயலுக்கு வேலை இல்ல தாண்டிவா கடமைகள் காத்திருக்கு. தூண்டில திமிங்கலம் மதிப்பதில்ல துணிஞ்சிவா கடவுளே துணை நமக்கு. சரி சார், அப்போ நான் கிளம்புறேன், நீங்க பார்த்து போங்க. ரொம்ப நன்றி தம்பி. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர்றதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். விடுங்க சார், எத்தனை தடவை சொல்லுவீங்க. சரிங்க சார், பார்த்து போங்க, நான் கிளம்புறேன். சரி தம்பி. வாங்க தம்பி. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. என்னாச்சு? போன் ஆஃப்ல இருக்கு. காய்கறி வாங்க போறேன்னு இவ்ளோ நேரம் ஆளே காணோம். எங்க போனீங்க? கீழ விழுந்துட்டம்மா. போன் ஃபால்ட் ஆயிடுச்சு, அது ஆன் ஆகல. கீழ விழுந்துட்டியாப்பா? என்னாச்சு? அடி எதுவும் பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். குமார், அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். சரி சரிப்பா, நான் வரேன். சரி அப்பா, வா வீட்டுக்கு போவோம். நட பாத்து வாங்கப்பா, உட்காருங்க. இருங்கப்பா, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. இப்ப சொல்லுப்பா, என்ன ஆச்சு? காய்கறி வாங்கிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்தன் செயின் அடிச்சிட்டாமா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? சின்ன பையன்தாம்மா, காலேஜ் படிக்கிற வயசு தான் இருக்கும். அப்படியே கழுத்தோட பிடிச்சி செயினை இழுத்துட்டான். நானும் எவ்வளவோ இழுக்க விடாம தடுக்க பார்த்தேன். எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ, அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா வந்த ஒரு தம்பி என்னை காப்பாத்த வந்தாரு. அந்த பையன் செயினை பறிச்சுட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அப்புறம் இவரு தான் என்னை எழுப்பி விட்டு கூடவே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு தோ நம்ம தெருமுனை வரைக்கும் வந்து விட்டுட்டு போறாரு. மயங்கி விழுந்தா தாண்டி போற ஆளுங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஹெல்ப் பண்றவங்களும் இருக்காங்க. அவரை ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்கப்பா, நான் அவருக்கு நன்றி சொல்லணும். அப்பா, அடி ஏதாவது பட்டுச்சாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துறேன். நான் போட்டு தரேன். ஐயோ அப்பா, உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க, குடுங்க. சரஸ்வதி, நீலவேணி உன்ன பார்க்கணும்னு வந்திருக்கா. நீலவேணியா? ஆ, இந்த நேரத்துல எப்படி வந்திருக்கா? சரி சரி, இருங்க வரேன். வாங்க வா. அக்கா, என்ன இந்நேரத்துக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா? நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு இப்படி தெரியும். ஆமால, வாங்க போய் பாப்போம். அம்மா, என்னாச்சு நிலவேணி? என்னம்மா இந்த நேரத்துல, அதுவும் வீராவ வேற கூட்டிக்கிட்டு? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. உங்க பேரனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். போடா, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. God bless பா. எந்திரிப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருப்பா. சரிங்க பாட்டி. மேலையில மேல மேல போய் பெரிய ஆளா வருவேன். சரியா? என்னங்க, போய் எடுத்துட்டு வாங்க. இருமா, வந்துடுறேன். அத்தையை நல்லா காக்கா புடிச்சு வச்சிருக்கா. நாம தான் இந்த வித்த தெரியாம மக்காவே இருக்கோம். இது கூட மாப்பிள்ள வரல, அப்புறம் பேசிக்கலாம். இந்த வீரா குடும்ப பாட்டி.
அம்மா எதுக்குமா இதெல்லாம் அவன் உங்க ரெண்டு பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தான் வந்தான் அதுவே போதும்மா இந்த காசு வாங்க தான் கூட்டிட்டே வந்திருப்பா என்னெல்லாம் கதை விடுறா பாருங்கக்கா இருக்கட்டும் முத முதல்ல வேலைக்கு போறான் இந்த வாட்ச் கூட கட்டல ஷூ பேக் எல்லாம் வாங்கணும்ல செலவு இருக்குல்ல வாங்கிட பெரிய மனுஷா வாங்கப்பா ஐயோ அம்மா அம்மா சொன்னதா வாங்குவான் போல இருக்கு அம்மா சொல்லுங்க அம்மா வாங்கிக்கோ வந்த வேலைய முடிச்சிட்டா இதுக்கு அப்புறம் என்ன வேணும் அவ முகத்தை பாருங்க உருப்புற மாதிரியா இருக்கான் ஒருக்கி லட்சணம் முகத்துல தாண்டவம் ஆடுது நல்லா அத்தி ஏமாத்துறாங்க அவங்க எப்படியோ போகட்டும் நமக்கு என்ன வந்துச்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு போங்கக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிலவேணி உன் பையனை பொறுப்பானவனா மட்டும் இல்ல உன் சொல் பேச்ச தட்டாதவனாவும் வளர்த்திருக்க பிள்ளைங்க பெத்தவங்க பேச்ச கேக்குறதே பெரிய விஷயமாயிடுச்சு வீராவும் எங்களோட சேர்ந்து சாப்பிடுறீங்க ரொம்ப நாள் ஆச்சுல சேர்ந்து சாப்பிட்டு லக்ஷ்மி அத்த சாப்பாடு எடுத்து வைங்க சரிங்க அத்த என்னப்பா ஏன் இவ்வளவு லேட்டா வர எங்க போயிட்டு வர பேங்க் லோன் விஷயமா ஒருத்தர பாக்க போயிருந்தம்மா ஐயோ இந்த நேரத்திலயா பாக்க போவாங்க எதுலயுமே ஒரு தெளிவில்லையே என்னமோ பண்ணிட்டு போ சரி சரி சாப்பிட போலாம் வாங்க நம்ம எடுத்து வைக்க வாடா வாங்க அப்பா என்னப்பா உங்ககிட்ட தனியா பேசணும்ப்பா என்ன விஷயம்ப்பா கொஞ்சம் இப்படி வாங்கல வாங்கப்பா வாங்க என்னப்பா வாங்கப்பா என்ன அப்பா பேங்க் ஆளுங்கிட்ட நான் பேசணும்ப்பா லோனும் சாங்ஷன் பண்ணிட்டாங்க நல்ல விஷயமாச்சே எல்லாமே பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு ஒரே ஒரு ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் தேவை அது மட்டும் இருந்தா லோன் கிடைச்சிரும்ப்பா அப்புறம் நான் சொன்ன மாதிரியே என் பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன் சரி புகழ் இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு நான் பண்றேன் எனக்காக வந்து ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் போட முடியுமா போட முடியாது அப்பா உனக்கு ஷூரிட்டி சைன் போட மாட்டாரு சரஸ்வதி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சும்மா இருங்க ஏம்பா அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல எங்க பேர்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஆமாமா நான் ஒன்னு உங்க பேர் யூஸ் பண்ணலையே அப்போ தான சைன் போட சொன்னேன் வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாண்டி வந்த கதையால இருக்கு உனக்கு தெரியும்ல நான் வேற அப்பா வேற கிடையாதுன்னு எங்க உதவி உனக்கு கிடையாது நீதான் பண்ணிக்கிறேன்னு சவால் விட்டு பேசினியே இப்ப எங்க போச்சு அந்த வீரப்பெல்லாம் இதுக்குதான் பெத்தவங்க பேச்ச மீறி நடக்க கூடாதுன்னு சொல்றது பரவாயில்லம்மா அவர் சைன் போட வேண்டாம் அதை நானே பாத்துக்கிறேன் இன்னும் நீ பிள்ளையார் சுழியே போடல லோன் வாங்குறதுக்கே இவ்வளவு அல்லல் படுறான் இங்க பாரு உன்னால தனியா எதுவுமே பண்ண முடியாது உங்க அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற திறமை உனக்கு இல்லப்பா என்னோட கணிப்பு சரியா இருந்தா நான் கொடுத்த டைம்ல எல்லாம் நீ ஆரம்பிக்க முடியாது சொன்னா புரிஞ்சுக்க பரவாயில்லம்மா உங்க தயவு இல்லாம ஆரம்பிச்சு காட்டுறேன் சுய புத்தியாவது இருக்கணும் இல்ல சொல்ற பேச்சாவது கேட்கணும் பட்டாதாங்க திருந்துவான் இவங்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்ங்க நீங்க வாங்க சாப்பிடல வாங்க வாங்கம்மா போல டேய் புகழ் உங்க அம்மா கோவத்துல இருக்கா மத்தபடி நீ நல்லா வந்தா அவ சந்தோஷம்தான் படுவா அவ பேசுனத நினைச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத வா சாப்பிடலாம்
என்ன இது? சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கு. இதுக்கு தான் என் கூட சாப்பிட வான் சொன்னப்போ நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னியா? அப்ப என்ன ஆச்சு? ஏன்பா சாப்பிடாம கொள்ளாம சோகமா இருக்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஜெயின் என்ன விட்டு போயிருச்சம்மா. நானும் அதான் வருத்தத்துல இருக்கேன்பா. எனக்கும் சாப்பிடவே பிடிக்கல. அந்த செயின் போயிடுச்சு. இனிமே நம்ம எப்படி வாழ போறோம்? வாப்பா, ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெண்டு பேரும் அழுத கட்டி பிடிச்சு துக்கத்தை அனுசரிச்சுக்கலாம். வாப்பா. பின்ன என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயம்னு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? செயின் தானே, இன்னொன்னு வாங்கிட்டா போச்சு. இல்ல அருவி, அது நீ சொன்ன மாதிரி ஒரு சாதாரண செயின் இல்ல. உங்க அம்மா எனக்கு முத முதல்ல வாங்கி கொடுத்த செயின். உங்க அம்மாவோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிற ஒரு பொக்கிஷமா அந்த செயின். அந்த செயின் என் கூட இருக்கும்போது உங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் அத ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்த. அந்த செயின் மூலமா உங்க அம்மா நம்மளை வழி நடத்துற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப அது இல்லாம போனதுமே உங்க அம்மா நம்மளை விட்டு விலகிட்டாலோ, நமக்கு ஏதாவது கெடுதல் நடக்க போகுதோ, அதுக்குண்டான அறிகுறி தான் அந்த செயின் காணாம போயிடுச்சோன்னு அப்படின்னு எனக்குள்ள என்னென்னமோ யோசனைகள் போயிட்டு இருக்குமா. சாரிப்பா, அந்த செயினுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு தெரியாம விளையாட்டுக்கு பேசிட்டேன். நிச்சயமா நம்ம கிட்ட திரும்பி வந்து சேரும். நீ தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதப்பா. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருப்பா, சென்னையில மட்டும் ஒரு நாளைக்கு 4-5 செயின் பறி போகுது. அதுல ஏதோ ஒரு பொறுக்கி உங்ககிட்ட இப்படி திருடிட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். இத வச்சு நெகட்டிவா நடக்க போகுது அது இதுன்னு எக்ஸ்ட்ராவா அர்த்தம் உருவாக்காதீங்கப்பா. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கீங்கல்ல, போலீஸ் நிச்சயமா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அம்மாச்சி நம்ம கிட்டே வந்து சேரும். நீங்க இத பத்தி யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. வாங்கப்பா சாப்பிடலாம். எந்திரிங்கப்பா, பிளீஸ்ப்பா வாங்கப்பா, எந்திரிங்க வாங்க. இதெல்லாம் தேவை உனக்கு காலக்கில இருக்கு. அப்பா சைன போட்டுருவாரு, ஆல் ப்ராப்ளம் ஓவர்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. மச்சி, நீ எப்படியோ ட்ரை பண்ணி கோல் போடுற நேரத்துல உங்க அம்மா அப்படியே கோல் கீப்பரா வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மச்சி, எதிர்பார்த்ததுடா. அப்பா சைன் போட்டு வேலையை முடிச்சாலும் இது அம்மாவுக்கு தெரியறப்போ இதை கேட்பாங்கன்னு தோணுச்சு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தோணல. ஆனா மச்சி, உங்க அம்மா ஏன் உன் விஷயத்துல இவ்வளவு டெரரா இருக்காங்க? நானும் எங்க அண்ணனுங்க மாதிரியே கடையில வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அவங்க நிழல் இருக்கிறதே பிடிக்கலடா. நான் தனியா எனக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட நான் எப்படியாவது சொதப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரி கடையில வந்து வேலை செய்வேன் நினைக்கிறாங்க. நான் அப்படி விட மாட்டேன். நிச்சயமா அவங்க தயவுல நான் காலம் தள்ள மாட்டேன். விடுமச்சி, ஒரு நாள்ல ஒரு நாள் அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கடா. பேங்க்ல எல்லாம் பேசி ஓகே பண்ணியாச்சுடா. ப்ராசஸிங் அமௌண்ட் ஒரு 2 லட்சம், அது கூட எப்படியாவது நான் ரெடி பண்ணிடுவேன். இந்த ஷூரிட்டி கையெழுத்து தான் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பா போட்டிருப்பாரு, இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. மிஸ்டர் ஜோ என்கிற ஜோதிலிங்கம். மச்சா இதை புடி,
பொய்யால ஓட்ட எத்தனை முறை சொல்லிருக்கீங்க. போன தடவை மச்சான் லோன் அப்ளை பண்ண சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இடைத்தேர்தல் எம்எல்ஏ செலக்ட் பண்ணோம், நான் தான் போய் செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு போனீங்க. இப்ப மச்சானுக்கு லோன் எல்லாம் கிடைச்சிருச்சு, ஒரே ஒரு சூரிட்டி கையெழுத்து. நீங்களே ஏதாவது பார்த்து மச்சானுக்கு பண்ணலாம்ல. டேய், மச்சான் லோன் அப்ளை பண்ணிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ல, இதுவே ஸ்டேட் பவர் குள்ள வரதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நடக்கிறதே வேற. ஒரே போன் கால் தான், மேனேஜர் காலையில பணத்தோட வந்து மச்சான் வீட்டு வாசல்ல நிப்பான். ஓ, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்னால சென்ட்ரல் மினிஸ்டரோட இப்ப நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை. இப்ப நம்ம ஏதாவது பண்ண போய் அது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையில வந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுதான் பாக்குறேன். மிஸ்டர் ஜோ, இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம், தூ போய் எடு, நானா வேணாம் சொன்னேன். டேய், சும்மா சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்காம ஐடியா ஏதாவது சொல்லுங்கடா. மச்சி, ஹியூரிட்டி கையெழுத்து தானே, விடு, எங்க போவ நான் போட சொல்றேன். டேய் மச்சான், நிஜமாவடா உங்க அப்பா ஷூரிட்டி கையெழுத்து போடுவாரா? அதெல்லாம் போடுவார், நான் பாத்துக்கிறேன் மச்சி. நீ ஃப்ரீயா விடு, அந்த ப்ராசஸிங் அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணு, மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. ஷூரிட்டி கையெழுத்துக்கு நான் கேரண்டி. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அப்படின்னா அந்த ப்ராசஸ் நான் ஆரம்பிச்சிடறேன். நீ ஆரம்பி மச்சி, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா அதை நான் பாத்துக்கிறேன். மச்சி, நீ பார்க்க மட்டும் தான் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மச்சி. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, நேரா வந்து என்னவே கடை வெட்டுவீங்களா? உனக்கு ஊ வேற ஊ. ஆனா அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் வைங்கண்ணா. சரிப்பா. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஸ்டே டியூன்ட். ஹாய், வெல்கம் பேக் டு ஹாசினி டைம். இன்னைக்கு நம்ம நண்பர்களுக்கு செஞ்ச உதவியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த காலர் அவர நண்பருக்கு செஞ்ச உதவியை பத்தி சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க காலர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். என்ன புரோகிராம் இது மச்சான்? இது சூரியன் எஃப்எம்ல வர ஹாசினி டைம். இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரே புரோகிராம் இதான். ஹலோ, வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், நான் அடையார்ல இருந்து வருண் பேசுறேன். சொல்லுங்க வருண், நீங்க உங்களோட எந்த ஃப்ரெண்டுக்கு என்ன உதவி பண்ணிருக்கீங்க? மேடம், நான் இவ்வளவு நேரமா உங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க எல்லாருக்கிட்டையும் கேக்குறீங்க, எல்லாரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் கால் பண்ணதே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேக்கிறதுக்காக தான். நீங்க அப்படி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? எவனோ நம்மள மாதிரியே ஒருத்தன் கால் பண்ணிருக்கான் பாத்தியா, போன் பண்ணி ஆர்ஜே ஓட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ண உதவிய பத்தி சொல்லணும்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நான் சமீபத்துல செஞ்ச உதவிதான். அது உதவின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அக்கறைன்னு வேணா சொல்லிக்கலாம். அவரு சமீபத்துல தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு, அவரால் வாய் பேச முடியாது. பேச முடியலனாலும் அவரோட ஒவ்வொரு அசைவையும் ரியாக்ஷனையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவரு எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும், ஆனா ரொம்ப வருஷம் பழகின மாதிரி இருக்கு. அவரால் வாய் பேச முடியல, ஆனா அவர் பிறவிலே அப்படி இல்ல, சமீபத்துல ஒரு அதிர்ச்சியில தான் அப்படி ஆயிடுச்சு. நான் எப்படியாவது அவருக்கு பேச்சு வர வச்சிடணும்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆஹா மச்சி, இது உன்னோட இதுக்காக நான் ஆல்ரெடி அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன். டாக்டர் செக் பண்ணி அவருக்கு சீக்கிரமே பேச்சு வந்துடும் சொல்லிருக்காரு. அவருக்கு எப்படியாவது பேச்சு வர வச்சிடணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இத உதவின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. சூப்பர் மேடம், ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா உங்க ஃப்ரெண்டுக்கு பேச்சு வந்துடும். அவரை பத்தி இவ்வளவு சொல்லிட்டு அவர் பேர் என்னன்னு சொல்லியே மேடம். அவரு பேரு புகழ். உங்க ஃப்ரெண்ட் புகழ் நிச்சயமா பேசுவார் மேடம், நானும் வேண்டிக்கிறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் வரும்,
உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சூரியன் எஃப்எம் 93.5. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்க ஹாசினி டைம். ஒரு விஷயம் மட்டும் சொல்ற மச்சி, வேற ஏதாவது பண்ணி சொதப்பி வச்சு நீ அவளை மிஸ் பண்ணிராம பாத்துக்க மச்சான். எல்லாம் ஓகேடா, ஆனா அவ பேரு ஹாஸ்னின் இல்ல சொல்றா, அதான் டவுட்டா இருக்கு மச்சி. உனக்கு டவுட்டே வேணாம், ஃபுல் ஸ்டாப் கமா மாறாம அங்க நடந்தது அப்படியே சொல்றா, அதுவும் பேரோட. இது அவளே தான். அப்படியே உனக்கு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அடுத்த டைம் அவளை பார்க்கும்போது நேராவே கேட்டுரு. ஓகேடா, அடுத்த வாட்டி நேர்லயே கேட்டுறேன். சூப்பர் மச்சான். அண்ணா நண்பன் கணக்குல நாலு டீய போடுங்க, எனக்கு பிஸ்கட், அதுக்கு ரெண்டு பிஸ்கட்ட போடுங்க.